ஆத்ம வணக்கம். தமிழ்கூறும் நல்லுலக மக்களுக்கு, ஆதி மனிதன் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பூச்சி பயிற்சி தான் அடுப்பு ஊதுதல். அன்னைக்கெல்லாம் பெண்கள் அடுப்பு ஊதுனாங்க, இப்படி யாரும் ஊதலை. இப்போ யாரும் அடுப்பு ஊதுறதில்ல, எல்லாம் இப்படி ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுப்பு ஊதுதல் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூச்சு பயிற்சி. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இவ்வளோ நிட்டு ஊதாங்குல வச்சுக்கிட்டு நாத்தனார் வந்துட்டாங்க, குழந்தனார் வந்துட்டாங்க, மாமியார் வந்துட்டாங்க, மாமனார் வந்துட்டாங்க, எல்லா சொந்தக்காரம் வந்துட்டாங்க. அடுப்பு சீக்கிரம் பற்ற வச்சு என்ன செய்வாங்க, ராட்டியை முறிச்சு வச்சு விறக உடச்சி அது உள்ளே வச்சு கல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு, பெரிய அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு, இதை சாதத்தை வச்சு அதில் குழம்பு வச்சு என்ன செய்வாங்க, கீழே குனிஞ்சி உஃபு 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 உஃபுன்னு ஊதுவாங்க முட்டி போட்டுக்கிட்டு. ஒரு அற்புதமான பூச்சி பயிற்சி. இது ஊதும் போது அடிவயிறு ஒட்டும், யூட்ரஸ் நல்லா வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, கணையம், கல்லீரல், மண்ணில் இறப்பை, கிட்னி, சிறுகுடல், பெருக்குடல் எல்லாமே வேலை செய்யும், இடுப்பு நல்லா வேலை செய்யும். அதனால் இந்த அடுப்பு ஊதுங்கிறது முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி. சொல்லுவாங்க அடுப்பு ஊது பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு நம்மளால் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அடுப்பு ஊதுற பொண்ணின்னு, அதாவது கால்படி, அரைப்படி, முக்காப்படி, ஒரு படி, சின்னப்படி, ரெண்டு படி, பெரிய படி, ஒரு மரக்கா, 12 மரக்கா, ஒரு களம், ரெண்டு களம், ஒரு மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவீடுகள் தான் படி அப்படிங்கிறது. ஒரு படி பூவை நீ தலையில் வச்சு கட்டிக்கிட்டு அடுப்பு ஊதுறியாமா, அந்த பூ வாடிடும் மதங்கிடுமே, ஏன் அதை கைட்டி வச்சுட்டு அடுப்பு ஊதிட்டு அப்புறமா அந்த பூவை வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குற ஒரு விஷயத்தை தான், அடுப்பு ஊதுற பொண்ணுன்னு ஏன் ஒரு படி பூவை தலையில் வச்சுட்டு அடுப்பு ஊதுறன்னு கேட்டது தான். நம்ம அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படி பூ எதற்குங்கிறத மாற்றி மாற்றி படிப்பு எதற்குன்னு மாற்றிட்டான். சரி, அது அப்படியே இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வரேன்னா, அடுப்பு ஊதுதல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி. நீங்கள் இப்போல்லாம் அடுப்பு தேடிட்டு போக முடியாது, ஊதாங்குல வச்சுட்டு ஊத முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா, இந்த கையையே ஊதாங்குல வச்சுக்கிட்டு பாருங்கள், மேலே நாலு திசையை, மேலே சைடில், கீழே சைடில், இப்படி நாலு பக்கமும் கிளாக் வைஸ் 10 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் 10 முறை செய்யலாம் பாருங்கள். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையாகவும் செய்யலாம் நீங்கள். இந்த பயிற்சி பண்ணால் தலை சுற்றி ஆளை கேட்டு தள்ளும். பெண்களுக்கு பெண்தன்மையை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முதல் பயிற்சி, முக்கியமான பயிற்சி. ஆதி மனிதன் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சி. நம்ம மூதாதையர்கள் தொடர்ந்து செஞ்சு தான் அவங்க வாழ்க்கையில் 10 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 16 பிள்ளைங்க, 27 பிள்ளைங்க வரைக்கும் பெற்றுப்படலாம் அன்றைக்கி ஒரு காலம். அதுக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சி பேர் உதவியாக இருந்தது. தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆத்மா வணக்கம். பிரியமுடன் ஆர் ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.